மத்திய அரசிலிருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்தும் விலகியதற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ள திமுக செயற்குழு கூட்டத்தில் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கூடாது தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகியதை தொடர்ந்து திமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் திங்களன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது மத்திய அமைச்சரவையிலிருந்தும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகியதற்கும் செயற்குழுவில் ஒப்புதல் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மேலும் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்தியாவே இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடத்த அனுமதிக்கக்கூடாது அப்படி நடக்கும் நிலையில் அதில் பங்கேற்காமல் இந்தியா புறக்கணிக்க வேண்டும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன டெசோவிற்கு பாராட்டு மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் இலங்கை விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டு ஜெயலலிதா கபட நாடகம் ஆடுவதாக கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக இருந்தபோது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ள திமுக செயற்குழு சேது சமுத்திர திட்டம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்திற்கு அதிமுக முட்டுக்கட்டை போடுவதாக கண்டித்துள்ளது இக்கூட்டத்தில் அன்பழகன் ஸ்டாலின் கனிமொழி துரைமுருகன் ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திமுக தலைமையுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் அக்கட்சியின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகிரி கலந்து கொள்ளவில்லை